இது பாடகி கல்பனாவின் 15 வயது மகளை கற்பழித்த கும்பல். மீண்டும் வணக்கம். மீண்டும் ஒரு சிறிய தகவல். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா ஏராளமான அந்த பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்குது. ஆரோக்கியமான விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். அது எப்படி மூடி மறைச்சாலும் அதை வெளியே கொண்டு வர்றதில் பெரிய நன்மை இருக்குது. குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கிறது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக பத்மா சேஷாத்திரி ஸ்கூல், அந்த ஸ்கூலில் நடந்த சம்பவத்தில் வந்து அது வந்து ஒரு ஆன்லைன் மூலமாக கொடுக்கப்பட்ட, வீடியோ கால் மூலமாக கொடுக்கப்பட்ட, இல்லைனா வந்து வாட்ஸ்அப் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு பாலியல் தொல்லையாக இருந்தாலும் கூட அது தப்பு தானே. இப்போ அதுக்குள்ளே தண்டனை அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு அவருக்கு மேலே வழக்கு தொடர்ந்து அவருக்கு விசாரணையெல்லாம் நடத்திட்டு, குறிப்பான விஷயத்தை நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அவரை கைது பண்ணிட்டாங்க, பழையபடி அவரை போலீஸ் காவலில் எடுத்து இப்போ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். மீண்டும் ஒரு முறை நான் அதை சொல்கிறேன், அழுத்தி சொல்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதாவது கடந்த மாதத்துக்கு முந்தின மாதம் ஏப்ரல் மாதம் நடந்த ஒரு சம்பவம், ஒரு 15 வயது பெண் குழந்தையை 3க்கு மேற்பட்ட நபர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து கற்பழித்து சிதைச்சு சின்ன பின்னமாக்கியிருக்காங்க. சென்னையில் தான் நடந்தது இது. இன்னும் சொல்லப்போனால் அதுவும் ஒரு தமிழச்சி தான், அந்த குழந்தை ஒரு தமிழச்சி. இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, ஆனால் அதில் வந்து எந்த விதமான முன்னேற்றமும், விசாரணையில் வழக்கு பதிவு செய்ததோடு சரி, அதுக்கு பிறகு என்ன ஆச்சுங்கிறது எதுவுமே தெரில. எனக்கு தெரிஞ்சு எல்லா விஷயத்தையும் ஆழமாக குழி தோண்டி அதில் போட்டு மூடிட்டாங்க. அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். இவங்க வந்து பின்னணி பாடகி கல்பனா. இவங்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சின்ன குழந்தை நட்சத்திரமாகவே பாடல் பாட தொடங்கினவங்க. ஏஆர் ரகுமான் முதல் கொண்டு பல்வேறு பெரிய இசையமைப்பாளர் எல்லாருக்குமே இவங்க வந்து பாடியிருக்காங்க. பெரிய பாடகர்கள் எல்லாரோடையும் ஜோடி போட்டும் இவங்க பாடியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிரபலமானவங்க. இவங்களுக்கு வந்து இவங்க வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இவங்களுக்கு இருக்குது. ஆனால் வந்து 2005 இவங்க வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறிட்டாங்க. அப்படி மதம் மாறினால அதுக்கு பிறகு ஏற்பட்ட சில பிரச்சனைனால கணவர் வந்து இவங்கள்ட்ட வந்து பிரிஞ்சு போயிட்டார். விவாகரத்து வாங்கிட்டு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இப்போ இவங்க தனியாக ஹைதராபாத்தில் வந்து இருக்காங்க. இவங்க குழந்தைய வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய தங்கச்சி வீட்டில் கேகே நகரில் வந்து தங்க வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க. இது இருக்கட்டும். இதில் இன்னொரு தகவல் நான் உங்களுக்கு சொல்லணும், என்ன அப்படின்னா, இவங்க வந்து யாருடைய மகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் ராகவேந்திரா. இவர் வந்து திருவையாரை சார்ந்தவர். அதாவது பாடகி கல்பனாவுடைய சொந்த ஊர் வந்து திருவையார். இவங்க ஒரு நல்ல தமிழச்சி இந்த அம்மா. அந்த இவர் ராகவேந்திராங்கிறவங்க வந்து உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவர் வந்து அவரும் ஒரு அடிப்படையில் ஒரு பெரிய பாடகர், மியூசிக் டைரக்டர் அவர். அதாவது யாகசாலை, உயிர், பொன்மகள் இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் இசை அமைத்த ஒரு பெரிய இசையமைப்பாளரும் கூட. அதே மாதிரி வைதேகி காத்திருந்தாள் படத்தில் வந்து ரேவதிக்கு அப்பாவாக இவர் வந்து நடிச்சிருப்பார். அதேமாதிரி சிந்து பைரவியில் நடிச்சிருப்பார், விக்ரம், அப்புறம் வந்து வாழ்க ஜனநாயகம், நீ வருவாய் என, இப்படி ஏராளமான படங்களில் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. ராகவேந்திரா அவருடைய மனைவி வந்து சுலோக்சனா, அவங்க கூட ஒரு பின்னணி, ஒரு பாடகி தான் அவங்க, பின்னணி பாடகி தான் அவங்க. இப்படிப்பட்ட ஒரு இசை குடும்பத்தில் தான் இந்த கல்பனா வந்து பிறந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த கல்பனாவுக்கு ஒரு தங்கை உண்டு. அந்த தங்கையினுடைய இயற்பெயர், அதாவது அவங்க அப்பா வச்ச பேர் என்ன அப்படின்னா பிரசன்னா. அதாவது பிரசன்னா ராகவேந்திரா அப்படி தான் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களும் வந்து ஒரு 2007 காலகட்டத்தில் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறிட்டாங்க. மதம் மாறின பிறகு வந்து அவங்களுடைய பேரை வந்து ஷக்கின்னா கவ் சவுன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க. ஷக்கின்னாங்கிறது அவங்களுடைய பேராகவும், சவுன் ஷக்கீல்ங்கிறது வந்து கணவருடைய பேர். அதனால் இவங்க பேரில் ஷக்கின்னா சவுன் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களும் ஒரு பாடகி தான், பாடகி பிரபலமானவங்க தான், ஓபரா பாடலாம் பாடக்கூடியவங்க. அவங்க மதம் மாறின பிறகு முழு நேர மதம் மாற்றும் வேலையிலேயே அவங்க முழுக்க தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு பெண் பாதிரியார் அந்த மாதிரி அவங்க வந்து செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்பனா வந்து இவங்களுடைய அந்த ஷக்கின்னா சவுன் இருக்காங்கல்ல, இவங்க வீட்டில் கேகே நகரில் விட்டு தான் அந்த குழந்தைய வந்து வளர்த்துருந்தாங்க, படிக்க வச்சாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இங்கே இருந்த குழந்தைய வந்து அவருடைய அந்த சித்தியுடைய கணவர், அந்த சவுன் ஷக்கீல்னு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சீண்டல்கள், பாலியல் சீண்டல்கள் ஆரம்பித்து கற்பழிச்சிட்டார். அதை கற்பழித்தது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து கிளாரோ அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருந்திருக்கான். அவனும் ஒரு காமக்கோட்டி. அவனும் வந்து இந்த பொண்ணை வந்து சீரழிச்சிட்டான்.
இந்த ரெண்டு விஷயமும் வந்து சித்திக்காரியாக இருக்காங்க பார்த்தீங்களா, சகினா ஷவுன், அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சே நடந்திருக்கு. அது பெரிய கொடுமையினும் கொடுமை. அவள் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தி, அவள் வந்து தன் மகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி சீரழிக்கிறதுக்கு உடந்தே இருந்திருக்கா. சரி, இதை விட பெரிய கொடுமை என்னென்னா, இவங்க வந்து கீழ்ப்பாக்கில் உள்ள அலைவு சர்ச்சுங்கிற சர்ச்சுக்கு தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த சர்ச்சில் உள்ள பாதிரியார், அது கென்ட்ரி பவுல் அப்படி அவருக்குடைய பேர், அந்த கென்ட்ரி பவுலுக்கு இந்த குழந்தைக்கு மேலே ஒரு பெரிய வெறி. அதை எப்படியாவது சீரழிக்கணும்னு நினச்சி அவரும் வந்து அவருடைய அந்த சர்ச்சு வளாகத்தில் உள்ள அந்த சர்ச்சுக்கு உள்ளால் உள்ள ஒரு அறையிலேயே இந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் கற்பழிச்சு சீரழிச்சிட்டாரு. இது வந்து ஒரு நாள் நடக்கலைங்க, இது பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருந்திருக்கு. குறிப்பாக வந்து போன லாக்டவுன் போட்டாங்கல்ல, கொரோனாவினுடைய முதல் அலை, அந்த அலை வந்து அந்த நேரத்தில் இந்த பொண்ணு முழுக்க இங்கே தான் இருந்திருக்கு சென்னையில். அப்போ அந்த சித்திக்காரி வீட்டில் அந்த சித்தி கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது அந்த இல்லை எப்போவெல்லாம் கேப் கிடச்சதோ அப்போல்லாம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த கற்பழிப்பு நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதுலேருந்து ஆரம்பித்து லாக்டவுன்லாம் முடிஞ்ச பிறகு சர்ச்சில் போகும்போது அங்கேயும் இதெல்லாம் நடந்து கடைசியில் ஒரு லெவலுக்கு மேலே போனோடனே இந்த பொண்ணால் அதாவது முடியலை, அதால் தாங்க முடியாமல் ஆகி மனசளவில் பாதிக்கப்பட்டு, அம்மா நீங்கள் என்னங்கிறது கூட்டிகிட்டு போயின்னு போயிரு அப்படின்னு சொல்லி கதறி இருக்கு. அப்போ ஏன்னு தெரியாமல் பதறி அடிச்சுட்டு வந்து கூட்டிகிட்டு போய் ஹைதராபாத்தில் கொண்டு போகிற பிறகு தான் இந்த இவங்களுடைய இந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமை வந்து தாய்க்கு தெரிஞ்சிருக்கு. யார், பாடகி கல்பனாவுக்கு. உடனே அவங்க ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் மனோ தத்துவ டாக்டர்கிட்டலாம் கொண்டு போய் எல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு அவங்களால அதை தாங்க முடியலை. நேரே சென்னை கீழ்ப்பாக்குக்கு வந்து கீழ்ப்பாக்கில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இது சம்பந்தமான ஒரு புகாரை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மனுவை, புகார் மனுவை வாங்க மறுத்துட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் ரொம்ப வேடிக்கையானது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஹைதராபாத்தில் இருக்கீங்க, ஹைதராபாத்தில் இருக்கனால நாங்கள் இங்கே மனு எடுக்க முடியாது. இது வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும், எங்கே சம்பவம் நடந்துச்சோ அதுக்கு பக்கத்தில் உள்ள அதுக்கு உட்பட்ட எந்த போலீஸ் ஸ்டேஷன் வருதோ அந்த இதில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து வாங்கலை அப்படின்னு சொன்னால், அதுக்கு இவங்க புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த எதிர்த்தரப்பு, அந்த காமக்கூட்டு களியாட்டத்தில் ஈடுபட்டாங்கல்ல அந்த கும்பல், அவ்வளவு பேருமே இதுக்கு எதிராக செயல்பட்டு இந்த போலீஸ் அதிகாரிக்கு மேலதிகாரி, அதாவது டிசியாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து அதாவது டிப்டி கமிஷனராக இருக்கலாம், இல்லை அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கலாம், அந்த லெவலில் அவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தி இந்த மனுவை வாங்காமல் தடுத்திருக்காங்க. இந்த கல்பனா வந்து அதை மீறி கமிஷனர் லெவலில் போய் போராடி அப்புறம் அந்த மனுவை ஒரு வழியாக வாங்கியிருக்காங்க. வாங்கின பிறகும் விசாரணைங்கிற பேரில் சும்மா ஒரு வழக்கை பதிவு பண்ணிட்டு இவங்க எல்லாம் தலைமுறை பண்ணி கணக்கில் காட்சிக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 4-5 நாள், ஒரு 7-8 நாளைக்கு பிறகு இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணுங்கிற ஒரு முறையில் அவங்கெல்லாம் வந்து உளுந்தூர்பேட்டையில் இருந்தாங்க, அது பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்தாங்க, ஒரு கெஸ்ட் ஹவுஸில் இருந்தாங்க, ஒரு ஆடம்பர பங்களாவில் இருந்தாங்க, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வந்து பத்திரிகை, இது அதாவது ஊடகத்துக்கு கொடுத்துருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டுட்டு இவங்க வந்து இதுக்கிடையில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஷகினா சவுன் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வந்து எங்களுடைய சொத்து தகராறு, அதை திசை திருப்புகிறது தான் எங்கள் அக்கா கல்பனா வந்து இந்த மாதிரி மாற்றி விட்டாங்க அப்படி சொல்லி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வழக்கில் வந்து என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாங்க, எல்லாமே இயற்கையுடைய மூடி மறைக்கப்பட்டதாகத்தான் தெரிகிறது. இதில் இன்னும் ஒரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷகினா சவுன் அப்படின்னு அந்த கொடுமைக்கார சித்தி இருக்கா பார்த்தீங்களா, அவங்களுடைய ஃபோட்டோவை எங்கேயுமே வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த அவருடைய கணவர் அந்த சவுன் ஷகீல்னு அந்த காம விரிபிடித்து அந்த ஒரு ஓநாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாயுடைய ஃபோட்டோவே வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த காம விரிபிடித்து அந்த பாதிரியார் கென்ட்ரி பவுல் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களுடைய ஃபோட்டோவும் எங்கேயுமே வராமல் பார்த்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே என்ன இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வந்து இந்த ஏதாவது எது கல்பனா வந்து தமிழச்சியே இல்லை, தமிழ்நாட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க ஏதோ ஆந்திராக்காரங்க தெலுங்குக்காரங்க ஹைதராபாத் உள்ளவங்க அப்படிங்க, இல்லைன்னா தெலுங்கானாவில் உள்ளவங்க மாதிரி திசை திருப்பி எல்லாமே விட்டுவிட்டாங்க. அப்போ இதில் வந்து பல விஷயங்கள் மூடப்பட்டு உள்ளது, மறைக்கப்பட்டு உள்ளதுங்கிறது அப்பட்டமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவதுங்க, இதில் எனக்கு சில கேள்விகள், சந்தேகங்கள் உள்ளன. முதல்ல அந்த பாடகி கல்பனா அவர்களுடைய பேரை ஏன் மறைச்சாங்க? அவங்க வந்து தமிழச்சி தானே, திருவையாறில் பிற பூர்வீகமாக கொண்டவங்க தானே, கேகே நகரில் தானே இருந்தாங்க, இப்போ வேணுன்னா அவங்க ஹைதராபாத்தில் இருக்கலாம். அவங்கள ஏன் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க மாதிரி அவங்கள ஹைதராபாத் பக்கம் தள்ளி விட்டாங்க, தெலுங்கானா பக்கம் தள்ளி விட்டாங்க? இது அடுத்த கேள்வி. அவங்க இந்த கீழ்ப்பாக்கில் நடந்த அதாவது கேகே நகரில் நடந்தது கீழ்ப்பாக்கு சர்ச்சில் நடந்தது. அவங்க குடியிருக்கிற வீடு வந்து கேகே நகரில் இருக்குது.
சரி, இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சு ஒரு பிரபலமான ஒரு பாடகி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கீழ்பாக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரை அந்த காவல் நிலையத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க வாங்கலை முத. அப்புறம் மேல் அதிகாரிகளுக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் தான் வந்த பிறகு தான் அவங்க அந்த புகாரையே வாங்கியிருக்காங்க. அதான் முக்கியமான விஷயம். அந்த புகாரில் இவங்க சொன்ன தகவல்கள், இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் முறையாக விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான் நம்ம அதிலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. அவங்க அப்போவுமே அதை உசாதீசனப்படுத்தினா ஒதுக்கிட்டாங்க. இப்போ ஏன் ஒதுக்குனாங்க? அதுக்கு பின்னணியாக இருக்கக்கூடியது யார்? சாதாரணமான ஆட்களாக இருக்க வாய்ப்பே இல்லை. இது மிகப்பெரிய ஒரு தப்பு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் உண்மை. அப்போ அவங்களெலாம் முறையான விசாரணை நடத்தலை. ஏன்னா இந்த ஒரு குழந்தைய இவங்க அந்த குழந்தைய வந்து உண்மையிலே அந்த குழந்தை வந்து கடைசியில் ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க அம்மாட்டே அதை சொல்லுது. அது வரைக்கும் அதுவே அதை தாங்கி ஏதோ ஒரு வகையில் அதை இழுத்துட்டு போகுது. அதால் முடியாமல் கடைசியில் அது மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்ட பிறகு அவங்க அம்மாவுக்கு சொல்லுது. அவங்க அம்மா அடித்து பிறண்டு ஓடி வந்து பாடகி கல்பனை வந்து அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போய் அப்புறம் விசாரிக்கும் போது அதுவும் கூட மனதத்துவ டாக்டர்கிட்ட கொண்டு போனதாக சொன்னாங்க. அங்கே போய் அதை விசாரிக்கும் போது அந்த உண்மையெல்லாம் வெளியே வருது. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த மூணு பேர், அதாவது சித்தப்பா கேரக்டராக இருக்கக்கூடிய அவர், அதுக்கு பிறகு அந்த அவனுடைய உறவினர், அப்புறம் அந்த பாதிரியார் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த அலைவு சர்ச்சினுடைய அந்த பாதிரியார், அதாவது ஹென்றி பால், இவங்க மூணு பேரும் தொடர்ந்து கற்பழிச்சிருக்காங்கிறது அப்பட்டமாக தெரியுது. சிதறிச்சு சின்ன பின்னமாக அந்த குழந்தைய ஆக்கியிருக்காங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இது போல் இன்னும் எத்தனை பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா சித்தியால் வந்திருக்காங்க ஷக்கின்னா ஷவுன், அவங்க வந்து அதில் இது அவ்வளோத்துக்கும் உடந்தே இருந்திருக்காங்க. அப்போ அந்த சித்தி எந்த மாதிரியான கேரக்டர்? ஒரு மகளையே ஒரு இதுக்கு இந்த மாதிரி நீ போயிட்டு வா, போய் ஜாலியாக இருந்துட்டு வா, ஏட்ட பாதிரியார் இந்த மாதிரி பண்ணுறான்னு அந்த குழந்தை வந்து இந்த சித்திகாரிகிட்ட சொல்லும்போது சித்திகாரி வந்து உடனே பொங்கி எழுந்திருக்கணும் அவங்க. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க வந்து பரவாயில்லம்மாக்கா, நீ போய் ஜாலியாக இருந்துட்டு வாடா அப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, அப்போ இவ்வளவு கேடு கெட்ட சித்தியாக இருந்திருக்கணும். அப்போ இதுவும் அதே மாதிரி தொழிலை தானே பண்ணியிருக்கணும். அது இது எத்தனை பேருக்கு விருந்தா தன்னை கொடுத்துருக்கணும் நினச்சி பாருங்கள். அப்போ அதெல்லாம் விசாரணை பண்ணாமல் எப்படி வரும்? இது இந்த குழந்தையை இன்னும் எத்தனை பேர் இதை மாதிரி சீரழித்தாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே வரணும்னா விசாரணை பெருசாக நடத்தணும். இந்த பாதிரியார் இந்த கும்பல்களெல்லாம் சேர்ந்து இன்னும் எத்தனை குழந்தைகளை நாசம் பண்ணினாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இல்லை வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு வெளிநாடு பல மாநிலங்களில் உள்ளவங்களுக்கெல்லாம் இவங்க நிறைய தொடர்பு இருந்திருக்கு. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் இவங்க எவ்வளோ பேருக்கு இந்த குழந்தைகள் இது மாதிரி எத்தனை குழந்தைகள் எல்லாம் வந்து இவங்க வந்து இது கிட்டத்தட்ட இது விபச்சாரம் தான், இந்த மாதிரி விபச்சாரமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க, அதுவும் சின்ன சின்ன குழந்தைகள் அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள். இதெல்லாம் முறையான விசாரணை நடத்தப்பட்டதா இல்லையா? இது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயமா இல்லை மூடி மறைக்க வேண்டிய விஷயமா நினச்சி பாருங்கள். இது ஒரு கேள்வி. அடுத்து இவங்க புகார் கொடுத்தாங்களாம். கொடுத்த பிறகு அவங்க வந்து அவங்க எல்லாம் தலைமறைவு ஆகிட்டாங்களாம். எங்கள் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் ஆடம்பர பங்களாவில் போய் இருந்தாங்களாம். யார்? இந்த சித்தி, அப்புறம் சித்தப்பன், அப்புறம் அவங்க உறவினர், அப்புறம் இந்த பாதிரியார் யார், ஹென்றிபால், இவங்க எல்லாம் ஒரே இடத்துல. அப்போ கூட்டுக்கலவாணிகள் இருந்ததெல்லாம் பெரிய காம வெறி கூட்டம், அது அங்கேயும் ஜாலியாக தான் இருந்திருக்கு. அப்போ இதில் எந்த வித இப்போ வந்து இதில் வந்து போலீஸ்காரங்க இப்படி அவங்கெல்லாம் நம்ம போலீஸ்காரங்களாம் சாதாரணமானலாம் இடப்பட முடியாது. ஒரு மணி நேரத்தில் தூக்கிடுவாங்க எங்கே இருக்கார் பார்ட்டி எந்த அதெல்லாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து திறமையான, அதாவது ஸ்காட்லாண்டு யார்டு போலீஸுக்கு அடுத்த இடத்துல தமிழக போலீஸ்னு சொல்லுவாங்க பெருமையாக. உண்மையிலேயே அது திறமையெல்லாம் உண்டு, கரெக்டாக அவங்க தூக்கிடுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு சக்தி அவங்கள வந்து கைது பண்ணாமல் தடுத்துச்சுல ஒரு வாரத்துக்கிட்ட, கிட்டத்தட்ட ஒரு வாரம் அவங்கள ஏன் தடுத்து வச்சாங்க? தடுத்து வச்சு அதுக்கு பிறகு கைதுங்கிற மாதிரி கணக்கில் காணிச்சாங்களே ஒழிய அதுக்கு பிறகு முறையான விசாரணை எதுவுமே நடத்தினதாக வெளியே வரவே இல்லையே. இப்போ ஏன் அதை மறைச்சாங்க? சரி, அந்த அதில் வந்து அந்த சித்தி இருக்காங்களே, அந்த செக்கின்னா சவுன் அப்படிங்கிறவங்க, அந்த புதிய பேர், அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து எங்களுக்கு நிலத்தகராறு சம்மந்தப்பட்டது, அதனால் நாங்கள் இதை கோர்ட்டில் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதிலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இதை வந்து அவங்க வந்து மொத்தமாக மூடி மறைச்சி இதை வந்து இல்லை கேஸை மாற்றி எழுதியிருப்பாங்களோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. இல்லை கண்டிப்பாக இருக்குது எனக்கு. இல்லை அப்படின்னா இது ஒரு பெரிய நெட்வொர்க், இதுக்கு பின்புலத்தில் மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் எனக்கு அது. இதே மாதிரி சந்தேகம் எல்லாருக்குமே இல்லை இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதை முறையான ஒரு விசாரணை நடத்தினால் மட்டுமே இது வெளிச்சத்துக்கு வரும்.
இல்லை இல்லை மூடி மறைக்கக்கூடிய விஷயமே கிடையாது. குழந்தை பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த மாதிரியான குழந்தை பாலியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த போக்சோ சட்டத்தெல்லாம் பிரதமர் மோடி அவங்க வந்து பல்வேறு தடைகளை தாண்டி கொண்டு வந்து நிறைவேற்றி வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு இதிலிருந்து ஓட்டையை உருவிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பல் இருந்து இருக்குது. அது அதிகார வர்க்கமாக இருக்கலாம், இல்லைனா அவங்களுடைய பணபலத்தில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய இது இருக்குன்னா அதை வெளியூர் உலகத்துக்கு காணிக்காம மூடி மறைக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது சமூக குற்றத்தை மறைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் அதை பார்க்குறேன். அதனால கண்டிப்பாக இதில் மேல் அதிகாரிப்பாக புது ஆட்சி புது அதிகாரிகள் எல்லாருமே புதுசாக இருக்காங்க, கண்டிப்பாக இதில் வந்து அவங்க கவனம் செலுத்தி இல்லை உண்மை என்னங்கிறத அப்பட்டமாக வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தினா என்ன நன்மை கிடைக்கும்னா இது மாதிரியான குற்றவாளிகள் எல்லாம் இனிமேல் குற்றம் செய்ய மாட்டாங்க, இது மாதிரி குற்றம் செய்யணும்னு நினைக்க தண்டனை அதிகமாக கொடுத்ததானாங்க அவங்க வந்து அடுத்த நேரம் தப்பு செய்ய பயப்படுவோம், அடுத்தவன் இதை பார்க்குற இன்னொருத்தன் அந்த தப்பை செய்ய மாட்டான். நீங்கள் இதை மூடி மறைச்சிங்கன்னா இன்னொருத்தனும் இதை மாதிரியான பண்ணக்கூடியவன் தைரியமாக பண்ணுவான் அவனுக்கு வந்து. அதனால என்ன நான் அதை அங்கே பார்த்துக்கலாம், ஏன்னா பணம் இருக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். நன்றி, வணக்கம்.